நில்லு நில்லுங்கறல, எங்க போற? ஏ திருட்டு பயல, தப்பிச்சிட்டான். இவன் போர்வைக்குள்ள என்னமோ எடுத்துட்டு போனான். என்ன எடுத்துட்டு போயிருப்பான்? போர்வை இங்க தூக்கி போட்டுட்டான். வித்தியாசமா இருக்கானே. இல்ல ஜனகி, நீ ஏதோ வித்தியாசமா யோசிக்கிற. இல்ல, இவன் எதையோ திருடிக்கிட்டுதான் போயிருக்கான். அதனாலதான் அதை இவன் போர்வையில மறைச்சு எடுத்துட்டு வந்தான். ஆனா என்ன எடுத்துட்டு வந்தான் ஜானகி? இதை எப்படியாவது நீ கண்டுபிடிச்சேதான் ஆகணும். இவன் என்ன எடுத்துட்டு போனான்னு தெரியணும். சீக்கிரம் சீக்கிரம் போய் கண்டுபிடி. வா. அட கடவுளே, அவன் வண்டி எடுத்துட்டு போயிட்டானே. இப்ப எப்படி இவன் பின்னாடி போறது? நீங்க எங்க போகணும்? வண்டியை எவ்வளவு வேகமா ஓட்டுவீங்க? அட முதல்ல உட்காருங்க மேடம், வாங்க. இங்க பாருங்க மேடம், இது உங்க விருப்பம் தான். நீங்க பொறுமையா போகணும்னு நினைச்சீங்கன்னா நாங்களும் பொறுமையா வண்டி ஓட்டுவோம். இல்ல உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நாங்க ஆட்டோவை பறக்க வச்சு ஓட்டிட்டு போவோம். அந்த ரவுடி யாருன்னு தெரிஞ்சுக்கத வரைக்கும் கண்டிப்பா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இத நான் நிச்சயமாவே தெரிஞ்சுக்கணும். சரிங்கண்ணா, நான் கண்டிப்பா ஒரு இடத்துக்கு அவசரமா போயாகணும். நீங்க எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ போயிடுங்க. அப்படியே காத்துல பறந்துருங்க, பயப்படாதீங்க, ஸ்பீடா போங்க. சரிங்க மேடம். சீக்கிரம் சீக்கிரம். பிருத்வி, பாவம் அவன் ரொம்ப குடிச்சிருந்தான். நான் பண்றேன், அவனுக்கு கால் பண்ணி செக் பண்றேன். அவன் நல்லா இருக்கானான்னு கேக்குறேன். நான் அவனை காதலிக்கிறேன். அந்த அந்த பிரீத்தவளதான் அவன் குடிச்சிருக்கான். இப்ப பார்த்தாலும் அவன் பிரீத்தவ காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்றான். அவன் அவளை ஒண்ணு காதலிக்கல, ஒரு சின்ன அட்ராக்ஷன் அவ்வளவுதான். அண்ட் அந்த அட்ராக்ஷனுக்காக என் பேபி என்னால மன்னிக்க முடியும். அது மட்டும் இல்ல, பிரீத்தா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. பிரீத்தா அவனுடைய வாழ்க்கையை விட்டு ஒரேடியா போயிட்டாங்கறத கூடிய சீக்கிரமே அவன் ரியலைஸ் பண்ணதான் போறான். நான் தான் அவன் வாழ்க்கையில முக்கியம்னு புரிஞ்சுப்பான். பிருத்வியுடைய பெரிய ப்ராப்ளம் இது மட்டும்தான். எப்பவும் என் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இல்ல ஒருவேளை அவன் கிட்ட போனே இல்லனா நான் உனக்கு பண்ற லேண்ட்லைனுக்கு கால் பண்றேன். ஹலோ பிருத்வி, எங்க? ஓ, நீ என் மகங்கிட்ட பேசுறதுக்கு தானே ஃபோன் பண்ண? ஆமா, உண்மைதான். ஆனா நீங்க ஃபோன் எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணா ப்ளீஸ் ஃபோன் எடுக்காதீங்க. உங்க பையன்கிட்ட ஃபோன் கொடுங்க. உங்க வாய்ஸ் கேட்டாலே கடுப்பா இருக்கு. உனக்கு என் வாய்ஸ் தான் சுத்தமா பிடிக்கல, ஆனா எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்கல. என் மனசுல உங்க மேல எந்த பாசமும் இல்ல. மரியாதையோ? உங்க பையன்கிட்ட ஃபோன் கொடுங்க. உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இருந்தாலும் எதுக்காக இப்ப போன் பண்ற? உனக்கு அதிகமான பாசம் இருந்தா போய் உன்னோட ரிஷப் கிட்ட பாசத்தை காட்டு. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா நீ இந்த டயலாக் எல்லாம் சொல்றல, இந்த டயலாக் இங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லி பாக்கலாம். எனக்கு தெரியும் உன்கிட்ட அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல. இங்க வந்த உடனே நீ எப்படி வாய் அடிச்சு போய் நிப்ப? அதனால கேம் கூட தேவையில்லாம கேம் விளையாடாம ஒழுங்கா அவன்கிட்ட போன கொடு. நான் என்ன பண்ணாலும் சரி, அது உங்க பையனுக்காக தான் பண்ணுவேன். உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இதுக்கப்புறம் என்ன மோசமானவ கெட்டவனு சொல்றது எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஒழுங்கா மரியாதையா பேசுங்க. ஷோலின் மேடம்னு சொல்லுங்க. நீ என் மகனுக்காக என்ன பண்றன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது. நீ எப்பவுமே எனக்கு மோசமானவளாதான் இருப்ப. நீ ரொம்ப கேவலமானவ. உன்ன இந்த பொம்பள இருக்காளே, நிஜமாவே பைத்தியம் தான் போல. ரொம்பவே பறந்துட்டு இருக்கா. நான் ஒண்ணு பண்றேன், நான் பேபி கிட்ட லைஃப்ல ஒரு பெரிய டெசிஷன் எடுத்தாகணும்னு சொல்றேன். ஒண்ணு அவன் அம்மாவை சூஸ் பண்ணனும், எல்லாம் என்ன சூஸ் பண்ணனும். அது மூணு பேரோட பேர் என்னால சொல்ல முடியும். ஏன்னா அவனும் அந்த ஃபேமிலி சேர்ந்தவன் தானே. பிருத்வியோட தம்பி பவன், அவனும் எனக்கு காம்படிஷன் தானே. ஒருவேளை அவன் இந்த வீட்டுல இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும்னு தெரியல. ஆனா அவன் தான் வீட்டு விட்டு போயிட்டான்ல. அதுவும் ஒரே அடியா, கண்டிப்பா அவன் திரும்பி வர மாட்டான். ஒருவேளை அந்த வீட்டுல இருந்திருந்தா இவ்வளவு நேரம் கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலயும் ரொம்ப பெரிய புயல் வீசி இருக்கும். நான் எதுக்கு இப்ப தேவையில்லாம அவனை பத்தி யோசிக்கிறேன்? பவனோட பேரை யோசிச்சாலே எனக்கு பயம் வந்துருது. அவன் ரொம்ப பயங்கரமானவன்.
பீட்டா மாதிரியான ஒரு பொண்ணு எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும்? அதுவும் மாயரா மாதிரி கெட்ட பொண்ணு இருக்கிற வீட்டில். அந்த வீட்டில் எல்லாரும் வித்தியாசமாக தான் இருந்தாங்க, முக்கியமாக அந்த கிழவி இருக்கேன். இங்கே பாரு, என் மேலே மட்டும் தப்பு இல்லை. இந்த நாட்டில் யாராவது தெரியாமல் மோதிட்டா மன்னிப்பு ஒருத்தவங்க மட்டும் கேட்கக்கூடாது, ரெண்டு பேருமே கேட்கணும். என்ன புரியுதா? அவங்க ரொம்பவே வித்தியாசமாக இருந்தாங்க. இங்கே பாருங்க, ஏதாவது வெள்ளை கலர் வண்டியை பார்த்தா உடனே என்கிட்ட சொல்லிடுங்க, நானும் பார்த்துட்டே தான் வருவேன். இருந்தாலும் நீங்க பார்த்தாலும் உடனே என்கிட்ட சொல்லிடுங்க, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணனும். சரியா மேடம், எதுக்காக நான் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணனும்னு சொல்றீங்க? திருடனோ போலீஸோ யாரா இருந்தாலும் சரி, நான் எந்த பிரச்சனையிலே மாட்டிக்க மாட்டேன். இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவன் ஒரு பைத்தியம், எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க மேடம், எதுவா இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் பிரச்சனையில எல்லாம் மாட்டிக்க முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க மேடம், இந்த வண்டியில இருந்து இறங்கிக்கங்க, வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்கங்க, போதும். அட, நான் சொன்னதை முழுசா கேட்காம இப்படி வண்டியை நிறுத்திட்டீங்களே. அந்த வண்டியில போறவன் வேற யாரும் இல்லங்க, அவன் என்னோட புருஷன் தான். அவனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. அதனாலதான் அவன் என்ன விட்டுட்டு போறான். இல்லன்னா நான் என்ன பைத்தியமா இன்னொரு ஆம்பளை பின்னாடி போறதுக்கு? அவன் எந்த பொண்ணு கூட போறான், அந்த பொண்ணோட வீடு எது, அது நல்லா இருக்கா இல்லையானுதாங்க நான் பாக்குறதுக்கு பின்னாடியே போறேன். நீங்க பாருங்க என்ன சொல்றீங்க என்னை பார்த்தவங்களுக்கு பாவமா இல்ல அந்த பொண்ணு வீட்டுல கண்ணாடி இருந்தா கண்டிப்பா நான் கண்ணெடுத்து அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு உடைச்சிருவேன் தெரியுமா நான் அவளை கண்டிப்பா சும்மா விடவே மாட்டேன் எப்படியாவது என் புருஷன் என் வீட்டுக்கு திரும்ப வரணும் அதுதான் என்னோட ஆசை இங்க பாருங்கண்ணா உங்ககிட்ட எங்க கதையை சொல்லிட்டேன் உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே மறைக்கல அண்ணா நீங்க உங்க தங்கச்சிய நீங்களே சொல்லுங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா, நான் ஒரு அப்பாவி பாவப்பட்ட ஜென்மம், நான் எங்க போவேன் சொல்லுங்க, நான் எங்க நான் போவேன்? இங்க பாருங்க மேடம், உங்களை பார்த்தா அப்படி ஒன்னு அப்பாவி பொண்ணு மாதிரி தெரியலையே. என்னது, என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லையா? ஐயோ மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலன்னு சொன்னேன். பாக்குறதுக்கு நான் எப்படி இருக்கேன்னு தெரியல, எனக்கு கவலையும் இல்ல. என்னால டிராமா எல்லாம் பண்ண முடியாது, என்னால நடிக்க முடியாது. உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லல? பரவாயில்ல, நான் பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், ஆனா என்னோட மனசு இப்ப ரொம்ப உடஞ்சு போய் சுக்குநூறா கிடக்குது தெரியுமா? இப்ப நீங்க எனக்கு உதவி செய்ய மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, நான் ஆட்டோல இருந்து இறங்கிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க இந்த விஷயத்த மட்டும் யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏன்னா என் புருஷன் இருக்கான்ல, என்னவன் அடி அடி அடினு அடிப்பான், காலை உடைச்சிடுவான், மூஞ்சை கிழிச்சிடுவான், வீட்டு விஷயத்த வெளியே சொல்லிட்டேன்னு சொல்லுவான். சரியா, இப்ப கூட நான் பாவமா இல்லல்ல? சரி, நான் கீழே இறங்கிடுறேன். இல்ல இல்ல மேடம், பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சரி சரி மேடம், நீங்க எங்க போகணுமோ நான் அங்கேயே இறக்கி விடுறேன், நீங்க தயவுசெய்து வண்டியிலே இருங்க. அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. அந்த ரவுடி எங்க போனோம், எங்க போனானே தெரியலையே. கோஜுக்கு போன் பண்றேன், அவனுடைய உதவி தேவைப்படும். ஹே கோச்சு. கோச்சு யாரையா? கோச்சு டே கோச்சு, உனக்கு என்னடாச்சு? நான் நல்லா மயக்கத்துல இருக்கேன், நிறைய குடிச்சிருக்கேன், நல்லா ஏறிடுச்சு. நான் யாருன்னு நீ யாருன்னு சொல்லு, அதாவது நான் யார் உனக்குன்னு சொல்லு. கோச்சு நான் தான் பேசுறேன், பவன். பவன், பவன் அண்ணா? ஆமா நான் தான் பேசுறேன், இப்ப தெரியுதா அண்ணா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணா. சாரிண்ணா சாரிண்ணா, நேத்து நைட்டு கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டோம். நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அப்புறம் பிருத்வி அண்ணா எப்படி இருக்காரு? சரி அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், எனக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை செஞ்சு முடிப்பியா? கேளு, எங்க அண்ணா ரொம்பவே குடிச்சிருக்காரு, அவர் ஒன்ன மாதிரி போதையில தான் இருக்காரு. சோ எங்க அண்ணனை இன்னொரு வீட்டுக்கு நீயே தான் கூட்டிட்டு வரணும். அப்புறம் பாரு, உன் கூட ரெண்டு மூணு ஜாலரா பசங்களையும் கூட்டிட்டு வா, தேவைப்படும்.
என்னுடைய வருங்கால அண்ணி கூட தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க பிருத்வி அண்ணாவை பத்தி சொல்றீங்கல்ல, அதை கேட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணா, தலைவலியே வந்துருச்சுண்ணா, இப்ப என் மனசும் வலிக்குதுண்ணா. கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்ல, கஷ்டத்தை நம்ம போக்கிடலாம். நான் சொல்றது மட்டும் பண்ணு, எல்லாமே சரியாயிடும். சரிண்ணா. புரியுது, இவன் தான் அந்த ரவுடி இல்ல? அப்படியா? ரிஷப், கரண், எல்லாரும் எங்க போனாங்க? இங்க பாருங்க, நீங்க கரண பாத்தீங்களா? ஏய் கரண், நீ இங்க தான் இருக்கியா? ஆ சொல்லுங்க, என்ன எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க? இங்க பாருப்பா கரண், எனக்கு உன்னோட மனைவியோட ஒரு விஷயம் கூட பிடிக்கல. ஒரு விஷயம்தான் பிடிச்சிருக்கு, அது அவளோட பேரு பிரீதா. மத்தபடி பேரை தவிர எதுவுமே கிடையாது அவகிட்ட பிடிக்கிற மாதிரி. என்ன சாண்டி, ஐ மீன் வீட்டில் எல்லாருக்கும் இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கேன், பட் நீங்கள் என்னென்னா இவக்கிட்ட ஏதோ குறை இருக்குங்கிறீங்க. உங்களை தவிர எல்லாருக்கும் இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கேன். இவன் பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கான்? அந்த ராணு ஆண்டி பிரீதா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதை ஏற்றுக்க வேண்டியது தானே இவன். மற்றவங்களை எதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறான் இவன்? ஒருவேளை பிரீதாவை பற்றி யாராவது தப்பாக பேசினா இவன் சந்தோஷம் தானே படணும்? சம்டைம்ஸ் கரண்ட் பண்ணுறதுல எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஓ, உண்மையான காதல் இருக்கா? இல்ல இல்ல ஆண்டி, அது உண்மையான காதல் ஒண்ணும் இல்ல. ஹலோ, ஆமா உண்மைதான். ஹலோ ரேணுகா, வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். பிரீதா எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அது இருக்கா? ஓ வாங்க, கூட்டிட்டு போறேன். அதோ அங்க பாருங்க, பிரீதா ரேணுகா வந்திருக்காங்க பாருங்க. வந்திருக்கிறவங்க பிரீதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவளை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னாச்சு? இவங்க பிரீதாவோட அம்மா. அப்படியா? வாங்க வாங்க, நான் கரனோட ரொம்ப பிடிச்சமான சித்தி. வணக்கங்க. என்னங்க நீங்க சொந்தக்காரவங்களாயிட்டோ இப்படி கட்டி பிடிச்சிக்கணும்? வாங்க. சந்தோஷம். என்ன கரன், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன்னோட மாமியார் தானே, கால விழு. என்ன பார்த்துட்டு இருக்க, விழு. சந்தோஷமா இரு. ஓ மை காட், finally நீ கரண கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் தான் உகிட்ட சொன்னல உங்க ரெண்டு பேரோட ஜோடி ரொம்பவே நல்லா இருக்கும்னு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் எப்பவுமே ஆசைப்பட்டேன். இப்போ நடந்துருச்சு. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரீதா, எங்க இருக்கிற எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, அப்புறம் எதுக்கு முகத்தை மூடிட்டு இருக்க? அட, முகத்தை இப்ப காட்டு. நான் உன்கிட்ட சொன்னது உண்மைதான் எல்லாருக்கும் தெரியணும்ல. உங்களோட ஜோடி உங்க விதியிலேயே எழுதிருக்கு. ஆமா பிரீதா, உன்னோட முக்காடை எடுத்து காட்டு. ஆமா பிரீதா, உன்னோட முகத்தை பார்க்க ஆசைப்படுற முக்காடை எடு. பிரீதா, அதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, துணியை எடுமா, எல்லாருக்கும் உன்னோட முகத்தை காட்டுமா. இவன் ஏதோ தப்பு பண்ண போறான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடுச்சு. என்ன தைரியம் அவனுக்கு! மாறு வேஷத்துல கரண் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துட்டான். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுச்சு, இவன் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். அது என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இவன் யாரு, இவன் என்ன பண்றான், அந்த பொருளை இவன் எங்க எடுத்துட்டு போறான்னு தெரியணும்.
இங்க பாருங்க, தப்பா எடுத்துக்கலனா நான் உன்ன கேக்கவா? நான் எதுக்காக தப்பா எடுத்துக்க போறேன்? நீங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்னங்க, உங்க புருஷன் எதுக்கு ஒட்டு தாடி வச்சிருக்கான்? தாடி இல்லாமையா பார்க்க அவன் நல்லதான இருக்கான். அது என்னன்னா, என் புருஷன் இருக்காருல, அவருக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் மாறு வேஷத்துல பாக்க போறாரு. வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். ஓ அப்படியா, சரி சரி. அண்ணா அண்ணா, நீங்க குடிஞ்சுக்கோங்க, அவன் பாத்துட போறான். அட பார்த்தா பார்த்துட்டு போகட்டுமா, நம்ம அவனை ஃபாலோ பண்றேன்னு அவனுக்கு தெரியவா போகுது. சரி சரி. ஆனா நான் மட்டும் எந்திரிக்க மாட்டேன், இங்கேயே ஒளிஞ்சிருக்கேன், இல்லனா அவன் கண்டுபிடிச்சிருவான். இல்லனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவனுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. இங்க பாருங்கம்மா, இது சிக்னல், இங்க எல்லாருமே நிக்கணும். ஒருவேளை நம்ம நிக்காம போனா டிராபிக் போலீஸ் கிட்ட நம்ம ஃபைன் கட்டி ஆகணும். சிக்னல்னா நிக்கணும்ல? ஐயோ, எனக்கு இடுப்பு வலிக்குதே, காலு வேலை மறத்து போச்சு. அட சீக்கிரம் போங்க. மேடம், முன்னாடி வண்டி நிக்குது, அவன் போனதால நம்ம போக முடியும். அட சீக்கிரம். ஓஹோ, கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? அதுவும் ரவுடி அங்க இருக்கான். அத பாருங்க, என் புருஷன் அந்த பக்கம் போயிட்டான், நான் ஃபாலோ பண்ணணும். நீங்க சீக்கிரம் போங்க. எங்கப்பா இருக்க? யாரு முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்குறவன் தான் பவனண்ணா. என்ன, எப்ப வந்தீங்க? வந்துட்டியா? இவங்க உன்னோட ஆளு தானே? ஆமா. இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதா? உங்களா? இவர் யாருன்னு தெரியல. இவர் தான் என்னோட அண்ணன், பவன் அண்ணன். இவர் தான் உங்களுக்கு பாஸ். இவருக்காக வேலை செய்ய உங்களை வர சொன்னேன். ஏன்டா அப்படி சொதப்புறீங்க? போங்கடா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் ஒண்ணு கேட்க வரல, எங்க அண்ணனு கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். சரி கோச்சு, இங்க பாரு அண்ணா. இங்க கோச்சு இல்ல, எல்லாரும் என்ன கப்பர்னு தான் கூப்பிடுவாங்க. கப்பர்? இவங்க உன்னோட லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டா? எப்படி? சூப்பர். என்னுடைய கபர் அண்ணாவை கூட்டுற சொன்னே. அண்ணா எங்க? நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? எப்படின்னா, தான் உள்ள இருக்காரு. முதல்ல இவ்வளவு ரூம்ல விட்டுட்டு வரேன். முதல் தடவை நான் உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு, என்ன உண்மையில பைத்தியமா இருக்குன்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்ப உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குன்னு தான் தோணுது. அதனால தான் நீ என் அண்ணாவை பைத்தியமாக்கியிருக்க. என் அண்ணா ரொம்ப சூப்பராக இருப்பார், செம ஆட்டிடியூடு, சாய்ஸ் சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அதனால தான் என் அண்ணன் ஒன்று இவ்வளோ லவ் பண்ணுறான். ஒன்று சொல்லவா, போன தடவை நான் இங்கே வந்திருக்கும் போது என் அண்ணன் யாரோ ஒரு ஷேர்லின்னு ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்தார். இந்த தடவை என் அண்ணன் உன் மேலே தான் பைத்தியமாக இருக்காரு. ஆனால் ஷேர்லின் காதலியும் உன் காதலியும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஷேர்லினை காதலிக்கும் போதும் அவன் கொஞ்சம் பைத்தியமாக தான் இருந்தான். உன்னோட காதலால் என் அண்ணன் காயத்தில் இருக்கான். நீ தான் என் அண்ணனோட சந்தோஷம், அவருடைய சிரிப்பு, அவருடைய வாழ்க்கை. நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்போ என் அண்ணன் ஒரு பைத்தியமானு நான் யோசித்தேன். ஷேர்லின் எங்க, நீ எங்கன்னு நான் யோசித்தேன். ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது உண்மைதான். எல்லாரையும் விட ஏதோ வித்தியாசமா. ஆனா ஆனா அந்த ஏதோ என்னன்றத என்னால வார்த்தையில சொல்ல முடியாது. நீ கண்ணை திறந்து பாரு, என்கிட்ட பேசு. அதுக்கப்புறமா உன்கிட்ட அந்த ஏதோ ஒரு விஷயத்த நானே உன்கிட்ட சொல்றேன். அண்ணா, பெரிய அண்ணா கண்ணு முழிச்சிட்டாரு. கேட்டியா? அண்ணா கண் முழிச்சிட்டாரா? எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ எதுக்கு இவ்வளவு தூரம் சீன் போடுற? முகத்தை காட்டு. ஆமாமா, எல்லாரும் சொல்றாங்கல்ல, உன்னோட முகத்தை காட்டுமா? நீ எதுக்கு இப்போ உன் முகத்தை காட்ட மாட்டேங்கிற? இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன்.
என் முகத்தை காட்டாம இருக்க? எல்லாரும் உன்னை பார்க்கணுங்கிறாங்க. இன்னைக்கு என்ன அநியாயத்துக்கு வைக்கப்படுற? ரூம்ல பெரிய புலி மாதிரி பேசுன, முகத்தை காட்ட. ஒரு நிமிஷம் உன் கையேடு. என்னாச்சு பாட்டி? ரிசப்ஷனும் பொண்ணு முகத்தை காட்டுற ஃபங்க்ஷனையும் ஒன்னா வைக்கலாம்னு நினைச்சோம். ஓகே, முதல்ல ரிசப்ஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் உன் முகத்தை காட்டுவா. எல்லாம் டிசைட் பண்ணபடி தான் நடக்கும். யூனோ, அது மட்டும் இல்லை, எல்லா விருந்தாளிகளும் இன்னும் வர வேண்டியது இருக்குல்ல. எல்லா விருந்தாளியும் வந்ததுக்கப்புறம் பொண்ணை ஸ்டேஜுக்கு கூட்டு போய் அவளோட முகத்தை காமிச்சிடலாம். பிரீதா, உன்னோட ரூமுக்கு போ, நாங்கள் கூப்பிடும் போது நீ வா. ஓகே, இந்த நாலாவது ஃபெயில் டாக்டர் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டான். ஏதாவது ஏடா கூடமா பண்ணி இவளை பத்தியே யோசிக்கிற மாதிரி செஞ்சிருவான். இருக்கிறேன்.